கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பொதுவாக நாம் குற்றம் செய்து கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கு நான் காரணம் அல்ல என்றும் அடுத்தவர் மீது பழி போடும் பழக்கம் நம்மிடையே காணப்படுகிறது. குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் மனப்பான்மை ஒரு நல்ல பழக்க வழக்கமாகும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தவறு செய்துவிட்டு மற்றவர் மீது பழி போடும் பழக்கத்தை விட்டுவிட்டு நம்முடைய தவறை நாம் ஒப்புக்கொண்டு மனம் திரும்புவதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த பழக்க வழக்கம் எங்கே ஆரம்பித்தது என்று பார்த்தால், ஆதியாகமம் 3:11 புசிக்க வேண்டாம் என்று நான் விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று தேவன் ஆதாமிடம் கேட்டார். அதற்கு உண்மையாகவே நல்ல பதில் சொல்ல வேண்டுமென்றால், ஆம் புசித்தேன், என்னை மன்னித்து விடும் என்பதாகும். ஆனால் அதற்கு பதிலாக ஆதாம் என்ன சொன்னார், என்னுடனே நீர் இருக்கும்படி தந்த ஸ்திரீயானவள் அந்த கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று ஆண்டோர் மீதே பழியை போடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக ஏவாளிடம் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டால், அவள் கூறுகிறாள், சர்ப்பம் என்னை ஏமாற்றி விட்டது என்று கூறுகிறாள். எனவே நான் புசித்து விட்டேன் என்று அவள் சாக்கு போக்கு சொல்ல விரும்புவதை நாம் பார்க்க முடிகிறது. இருவரும் தங்கள் தவறை ஒப்புக்கொள்ளவும் இல்லை, மனம் திரும்பினதாகவும் தெரியவில்லை. ஆனால் இன்று இயேசு நம்மிடம் என்ன விரும்புகிறார், நாம் ஒருவேளை தவறி ஏதாவது தப்புக்களை செய்துவிட்டால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்பதாகும். எனவே இந்த நாட்களிலே நாம் ஏதாவது தவறை செய்துவிட்டால் அதற்கு சாக்குப்போக்குகளை சொல்லி கொண்டிருக்காமல் நாம் மனம் திரும்பி மன்னிப்பு பெறுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை மன்னிப்பார், நமக்கு ரட்சிப்பை தருவார், நாம் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு ஆயத்தமாக முடியும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென்.